மோ இப்போ எதுக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஆ ஐயா உங்க கார் மிஞ்ச சோர்லாம் எனக்கு வேணா ராஸ் பேச்சி சோர் தானே நைட் ஆனால் அவ்வளோ டைட்டிலாக பேசுகிறாரு உன் மூஞ்சிக்கு தான் பார்த்தீங்க நைட்டே சிங்கிள் சாய் கொட்டை கொட்டியாக இருப்பான் மூஞ்செல்லாம் தப்புமா அதெல்லாம் எனக்கு அழகு இல்லையா அறிவு இல்லையா திறமை இல்லையா எங்கே போனாலும் போய் ஜிப்பு என்னை கூப்பிட்டு சோறு போடுவாம்மா ஜிம்மி கிளினால தப்புமா உங்கள் சோறுலாம் எனக்கு தேவையில்லை பிள்ளைகளுன்னு தெரிஞ்சாங்கன்னா வந்துட போகிறீங்கோ ஆமாம் ஆமாம் வெய் 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 பண்ணுறாங்க நம்மளுக்கா சோறு போட மாட்டாங்க இந்த தெருவில் போனால் கூட கூப்பிட்டு ஜிம்மிக்கிலா வாப்பான்னு சோறு போடுவாங்க வயிறு வர கவன் கவன் இந்த எப்பா பசி வேறு எடுக்குது நான் வேறு டைட்டிலாக வீட்டில் பேசிட்டேன் என்ன சித்தப்பா அடையாளமே மாத்திட்டுக்கிற 2024 பிறந்துச்சுலடா எல்லாம் மாத்திட்டேன்டா நான் அப்ப எங்க சித்தி அவளையும் மாத்திட்டேன்டா ஐயோ ஐயோ சேடு பொண்ணு உசார் பண்ணிட்டேன்டா நான் எல்லாம் தப்பு சித்தப்பா ட்ரெஸ்ஸிங் தான் மாத்திட்டு பார்த்தா எங்க சித்தியா மாத்திட்டுக்கிறேன் எங்க அப்பா பார்த்தல ஒரு மனைவி ஒரு குடும்பத்தோட கௌரவமா வாழ்ந்துருக்கிறாரு ஐயய்யா அதெல்லாம் நீ பேசக்கூடாது புரியுதா பன்னீர் பட்டர் மசாலாவும் சேட்டு பொண்ணும் ரெடியா இருக்கு வரட்டா சித்தப்பா உடம்பு நீ கண்ணாடியில் பார்க்குறியா இல்லையா எவ்வளோ ஒல்லி ஆகிட்டுக்கிற ஸ்கூல் படிக்கும்போது பசங்க என்ன தெரியுமா சொல்லுவேன் என் மேலே யாருனா கை வச்சு எங்கள் சித்தப்பா வந்தாருனா விசிறி வச்சிருவாருன்னு சொல்லுவேன் சித்தப்பா டபுள் டபுள் பார்த்துக்கிறியா இல்லையா ராக்கு மாரி இருப்பேன் இப்போ 5 ரூபா கேக்கு மாரிக்கிற சித்தப்பா சேடு பொண்ணை லவ் பண்ணுறியே அந்த பொண்ணு எப்படி சித்தப்பா உடம்பு நல்லா இருந்தால் தானே சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா நம்ம செட் ஆகுமா அதேமாரி பரம்பரையாக நம்ம பரம்பரை என்ன சித்தப்பா நீ நீ சொல்கிறதும் ரைட்டு தான் இப்போ என்ன பண்ணலான்ற எனக்கு என் பைய சித்தப்பா வேணும் இப்படி இருந்தால் எப்படி நல்ல நான்வெஜ் ஹோட்டலாக இட்டுனு போகிறேன் நீ சாப்பிட்டு வேற மாரி இருக்கணும் சித்தப்பா வலிக்குதுடா பாத்தியா உனக்கு இந்த மாரி வலிக்குதுன்னு என்னன்னா சொல்லிக்கிறியா மற்றவங்களை அச்சுக்கு தான் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ நீ சரியில்லை நல்லா ஓட்டலாக விடு ஸ்டார்ட் பண்ண வண்டிய சித்தப்பா ஃப்ரீயாக இருக்கும் போது சேடு சிட்டி வீட்டுக்கெலாம் போகலாம் ஐயோ போ சித்தப்பா நல்லா இருக்கும் அந்த ஹோட்டலில் சேடு சித்தி நல்லா இருப்பாங்களா அதெல்லாம் உங்களுக்கு அம்மா மாறிடா பேசு 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 சப்பாத்தியில் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறாங்களாமா உன்னை ஏற்றின நேரமே சரியில்லை 5 வருஷமாக வராத சேட்டு இன்னைக்கு வந்து என் காதலில் விரிசல் வந்துச்சுடா போடா என் மூஞ்சி முகர்லயே முடிக்காதடா போய் தொலைடா சித்தப்பா சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா அது ஒன்றாவது போய் சித்தப்பா அந்த நான்வெஜ் கறி குழம்பு நான் சேர்த்துனா வாங்கி கொடுத்துட்டா போய் தின்னு தொலை நீ ஏதாவது மாட்டின ஒரு பீஸையே விட்டுமே வயிறு வேற கம்மா கம்மா இந்த என்னடா பண்ணுறது பசி வேற எடுக்குது என்ன பண்ணுறது ஆ இந்த நேரத்தில் யாரா ஃபோன் அடிக்கிறது ஐ மாமா சொல்லு மாமா வீட்டில் தான் இப்போ தான் பிரியாணி சிக்கன் 65 சாப்பிட்டேன் ஜீரண மாவில் வாக்கிங் போயின்னு படிக்கட்டில் வாமா 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 பேசினுங்கிற கட் பண்ணுறேன்ற உன்னு வர வர சரியில்லை மாமா நீ பண்ணுறத ஆமாம் மீடியா எங்கன்னா ஒழுங்காக கவனிக்க தெரியுதா உனக்கு நம்ம கண்டென்ட் வீடியோ போட்டுமே ஃபுட் பிளாக் எவ்வளோ நாள் ஆச்சு போட்டு ஒரு நல்ல ஃபுட் பிளாக் போடலாம் பிரியாணி சாப்பிட்டுக்கிற மாமா என் நல்லதுக்காக சொல்கிறேன் ஒரு ஃபுட் பிளாக் போட்டால் நல்லாயிருக்கும் மாமா நீ அதெல்லாம் எதுவுமே சொல்லாத வீட்டுக்கு கீழே வா வீட்டுக்கு கீழே வாமாம்மா நான் நல்லது தான் சொல்கிறேன் மா நான் ஏதாவது நேரில் பேசுகிறேன் வா வீட்டுக்கு கீழே வா ஆ அப்பா மாமா பேச்சை போட்டாச்சு அங்கே போய் கடந்துட வேண்டியது தான் பேகு 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 100, 200, 300, 100, 200, 300 எப்பா இது 200 இது 100 அது 300ப்பா என்ன ஆனா 30 ரூபாய்க்கா இந்த பே 30 ரூபாய் கைப்பிடி கூட வராது கிளம்பு அப்படியே மரியாதை போயிட்டு நீ அங்கேயே போய் வாங்கிக்கிட்டேன் தேவையில்லாத வர போப பேகு 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 என்னமாமா பேகு வித்து நிற்கிற பின்ன என்ன விக்க சொல்ற
உங்களை நம்பி யூடியூப் ஆரம்பிச்சதுக்கே எவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டேன். போங்களா டே, பேக்கு தான் எங்கள் மாமியார் ஏதோ போட்டு கொடுத்து பயிற்சிக்கு பாயிச்சு 5000 ரூபா முதலீடு போட்டு ஆரம்பிச்சு கொடுத்துக்குது. இதை வச்சு நான் பயிச்சுக்குவேன். பேகு 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 என்ன காரண காட்டி போலாபி. அம்மா யார் துணை இல்லாமல் ஏதோ பண்ண முடியாதுமாம்மா. யூடியூப் சேனல் பண்ணலாம், 4 பேர் தேவைமாம்மா. தப்பா எனக்கு யார் துணையும் தேவையில்லை. கானாமுத்து மீடியாவும் யாரை நம்பி இல்லை, கானாமுத்தும் யாரை நம்பி இல்லை. பயிச்சு பயிச்சுக்குவேன், புரியுதா? கிளம்புடா டேய். அம்மா 100, 200, 200, 200 300 ரூபாம்மா பேக்கு, 200 ரூபாம்மா 100 ரூபாம்மா இந்த மாதிரி கத்தாதுமாம்மா. நல்ல வேலை 100 100. ஏய் போய் போய், எங்கே அப்பா நானும் என் உயிரை எடுக்கணும்னே வரீங்க? ஆ, வாய்ஸில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு எவ்வளோ அழகாக சொல்லுவேன். ரோட்டில் வந்து 100 200 என்ன மாமா? மாமா இதெல்லாம் நல்லா இல்லை மாமா. பேக்கெல்லாம் யாரை கட்டி மிகிலே உடஞ்சி மிகிலே. ஆ, இப்போ அவனுங்களாம் வேற இல்லை, என்ன பண்ண சொல்கிற? மாமா நான் சொல்றது நல்லா கேள. என்ன கேள? பா பேக்கை அவன் இல்லை இவன் இல்லைனா யோசிக்காத. இந்த கிமுகில் இங்கேரா, நீ பணக்காரனாலும் சரி ஏழையானாலும் சரி உன் கூட கடிச்சு வெறுக்கா இருப்பேன். வாடா எங்கடா இருப்பேன், 100 ரூபாய் பிரியாணி வாங்கி கொடுத்தா போயிட்டு வா அவன் கூட. நீ எவனா அதான் கூப்பிட்ட? நீ எப்படி சொல்ற மாமா? நான் நல்லா சொல்றதை கேள்வி. ஆத்திகம்மானா நம்ம யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆகணும்ல, கானா முத்து மீடியால. ஆமா, 1 லட்சம் சப்ஸ்கிரைப் இருந்த இடத்துல இனி 2.5 லட்சம் வந்துக்குது. நம்ம மக்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? தென்மானாவும் நம்மளை நம்பி வேலை செஞ்சுக்கிறேன். அவருக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நீ வந்து இங்கே பேகு பேகு 100 200 வாங்க நின்னுக்கிறேன். அம்மா நீ அச்சா கூட பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு பேகு விற்கிறான், அவன் நான் ஃபோன் பண்ணி லாட்டாக இதெல்லாம் ஒரு 500 ரூபாய்க்கு விற்றுறேன். 500 ரூபாய்க்கா? ஆமாம். ஏய், 11000 செலவு பண்ணி இப்போ கடையை வச்சுக்கிறேன். நான் மீறி மாமா, எங்கள் மாமியார் கஷ்டப்பட்டு எனக்கு போட்டு கொடுத்துருக்குறேன். ஆமாம், 11000 ரூபாயில நம்ம ஒரு ஃபுட் பிளாக் பண்ணுறோம்மாம்மா. எவ்வளோ ஏமாம்மா நீ கணக்கு தெரியாமல் செலவு பண்ணல, அதனால் பேசுகிறேன். வந்துக்கிறான் லாட்டா எடுத்துருவாங்க. இது கம்பெனி வாங்கிட்டு வாங்கறதுக்கு தெரியல. 2 5 3 10 தான் போதும். லாட்டா வாங்கினது இவ்வளோ கிடையாது. ஆ, 800 ரூபா தரேன். பேசி 800 ரூபாவா? மொத்தமாக 1000 ரூபா குத்துரு மாமா. மொத்தமாக 1000 ரூபா போவோமா? கிளம்புடா. 11000 செலவு பண்ணி வாங்கி கொடுத்துறேன் எங்கள் மாமியார். நான் கஷ்டப்படுத்து நான்ப்பா போடா எப்பா. மாமா என்ன மாமா இந்தமாரி பேசுகிற? இது எப்படி பேசுகிற? 800 ரூபாய் கேட்குறான்டா. நல்ல ரேட்டு தான் மாமா, அது குத்துலாம் மாமா. மாமா நீ எவ்வளோ பேர் ஆள்? ஆ, இந்தமாரி பேக் விற்று நிற்கிற நல்லா இருக்குதா? என்ன நல்லா இருக்குதா? டேய், ஒருவேளை சோறு நல்லா கஷ்டப்பட்டு தூங்குகிறேன், புரியுதா? மாமா நீ அப்படி நினைக்கிற, ஆனால் அந்த ஆண்டவன் என்ன தெரியுமா என் காதில் சொல்கிறான்? சொல்கிறான் முத்து இப்படி வாழக்கூடாது, நல்ல பங்களா வீடு, BMW காரு, ஸ்விம்மிங் பூல்லு, ஆடம்பரியா வாங்கி இருக்கணும். அந்த ஆடம்பர வாழ்க்கை எனக்கு வேணா. நீ கிளம்பின்ற அம்மா, அந்த ஸ்விம்மிங் பூல்ல நாங்க 3 பேர் வந்து குளிப்போம். அங்க கூட நிம்மதியா விட மாட்டீங்களா? ஏய் மச்சான், ஜிபே பண்ணி விடு மாமா. ஏன்மா ஏன்மா? ஏய் மறக்காம பண்ணிடு. ஒரு பேக் கூட இங்க இருக்கக்கூடாது. அம்மா இதை வேற நல்லா கார் தொடிகிற மாதிரி வச்சுக்கிற கையில சரி போடுமாம்மா. போறான் மாமியார் என்னை நம்பி வச்சு கொடுத்துக்கிறாங்கடா கடை. அதே மாமியார் உன்னை பற்றி பாராட்டுவாங்க. அந்த மாரி நான் உன்னை மாத்துறேன், நல்ல ஃபுட் பிளாக் போடுறோம், வா கிளம்பலாம். மாமியார் பார்த்துப்பாங்க, நான் அங்குறேன். வாமாமா அந்த பேக்கை வந்து கீக்காது கடையில் வேண்டி வாங்கலடா, கடையில் வேண்டி. ஏய், இந்த கல்லையை சாட போகிறோம். ஆமாம், சூப்பராக இருக்கும் டார் மாரா. நான் பிச்சுருவன் சொல்லிட்டேன், என்கிட்ட 300 ரூபா தான் ஆகுது, பெரிய கடையாகுதுடா. என்னடா அதெல்லாம் பண்ணி? ஆமாம், கம்மியாக தான் இருக்கேன் மாமா. வாமாமா போகலாம்.
எங்கயா 10 ரூபாய் எங்கயா 50 ரூபாயா மும்பையில 50 ரூபாய் 40 ரூபாய் நீ மும்பையில போய் சாப்பிட்டு வந்தல எங்க இருந்து சாப்பிட்டு வந்தி மேர் நான் பூ மே வட மே நான் பூ வா நீ போலீஸ் கிட்ட போலாம் வா என்ன பூசா இல்ல நேர ஏய் ஏண்டா கலாயிர வட சீனே பார்த்தா எங்க அலறோம் ஆ தம்பி வெள்ளி கிளி அர வாய் சிம்பி கிளி ஏதோ ஒரு கிளி என்ன காசு கொடுங்க காசு கொடுங்கல அவ யார் தெரியுமா யாரு யாரா அம்மா மும்பையில பெரிய ஆளு மாமா அவ தம்பி போ உள்ள உக்காரு போ உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடு அண்ணன் கேறேன் பயப்படாத ஆமா உக்காரு செக் புக்கு உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றா தம்பி ஒரு சிக்கன் ரைஸு ஒரு பீஃப் ரைஸு ஒரு சிக்கன் கொடுச்சு ஒரு ஃபுல் கிரில்லு அரை கிலோ சிக்கன் பக்கடா போதும் ஏன்னா டயட்ல இருக்கல எனக்கு செம்ம கோவம் வரும் நீ எவ்வளோ அதிகமாக சாப்பிடுவ பாரு ரொம்ப மெலிசாயிட்டிருக்கிறேன் டேய் இந்த காண்டா மருந்து ஒரு ஊருக்கே ஆர்டர் பண்ணிருக்கேன் அம்மா அந்த மாதிரிலாம் போய் இந்த கண்ணி வைக்காது அவனே கம்மியா சாப்பாடு நான் வருத்தத்துல இருக்கிறேன் இங்க ஊர்ல இது கம்மியாயிடுது ஆமா சாப்பிடுப்பா ஏ பையா இங்க வா பையா ஆர்டர் எடுத்துக்கோ சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் ஒரு கிரில்லு சவர்மா அவன் கேட்ட மாதிரி அரை கிலோ வந்து சிக்கன் 65 சின்ன வயசுல எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா எல்லாம் ரோஸ் கலர்ல இருப்பா பப்ளு குஞ்சி ஆமாம்மா அன்புக்கு அளவே இல்லடா வாய் ஆகுது குடும்பமே சாப்பிட்டு குடும்பம் மாமா நல்லா சாப்பிடுறீங்க சூப்பர் தம்பியோட பாசத்தை எப்படி ஊட்டி விடாம ரொம்ப நாள் கழிச்சு என் தம்பிய பாக்குறேன் நீ சாப்பிடா அதெல்லாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படி அது உடல் நாள் பண்ணிக்கலாமாம்மா இருமாம்மா அவன் சாப்பிட்டு முடிச்சிருக்குது நீ சாப்பிட்றா சட்னி கொஞ்சம் ஊற்றிக்கோ சாப்பிட்றா சாப்பிட்றா தம்பி நல்லா மேனேஜ் நக்கு வெட்டி நக்கு டேய் போதும்ல வேற என்ன மில்க் ஷேக் சொல்லிட்டா வா வா கை கை பாய் ஜோடி சரி இப்போ சாப்பிட்டதுக்கு மாமா ஒரே சவர்மா தான் சாப்பிட்டாரு
அது சேர்த்து காசு குத்துரு. என் கிட்ட காசுலாம் இல்லை, நீ சொன்னது தான் சாப்பிட்டேன் ஐயா. ஐயோ ஐயோ, யமுன சனின எவ்வளோ கொட்டிங்கனே அப்படின்னா சொன்னியடா. ஐயோ ஐயோ, டேய் என்ன பண்ணுறது? இப்போ நான் உள்ளே போய் மாமா கிட்டே பேசுகிறேன், இங்கே நந்தித்து எதுவுமே நீ காட்டிக்கூடாது, அமைதியாக இருக்கணும் ஓகேவா? மோனை இல்லும் குடலை உரிடுவேன். கம்முனுவா கம்முனுவா. ஐயோயோ ஏசப்பா. நான் மாமா நீ கை கவில சொல்லுமா. ஜிம்மில உட கடைக்கு வந்தேன் அம்மா, ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடுவேன். ஆ, எங்கே போகிற? எங்கே போகிறேன்னா வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போறியா? அவனை காசு கொடுத்தாவும் போயிட்டானுங்க, நீ காசு கொடுக்காம போகிறேன். நல்லா பாருப்பா, காசு கொடுத்துருப்பானுங்கடா. காசுலாம் கொடுக்கல பாய், கமான் கமான். கொடுக்கலையா உண்மையா?